தமிழ் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம் பார்க்க போறது விலங்குகள் பற்றிய பொதுறிவு வினாவிடை பகுதி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வினா எண் 1. முட்டை மற்றும் பால் இரண்டையும் தரும் விலங்கு எது? வாத்தழகி எனப்படும் பிளாட்டிபஸ். எந்த விலங்கின் இரத்தத்தின் நிறம் நீல நிறத்தில் இருக்கும்? ஆக்டோபஸ் எனப்படும் பேய் கணவாய். தண்ணீர் அருந்தாத நீர்வாழ் உயிரினம் எது? டால்பின். இரண்டு கண்களிலும் இரண்டு வெவ்வேறு காட்சிகளை காணும் ஒரே உயிரினம் எது? செமிலியான் எனப்படும் பச்சோந்தி. எந்த விலங்கின் பால் கருப்பு நிறத்தில் இருக்கும்? கருப்பு காண்டாமிருகம். இரண்டு நாக்குகளை கொண்ட ஒரே விலங்கு எது? லெமூர். நான்கு மூக்குகளை கொண்ட உயிரினம் எது? இலையட்டை. குதிக்க முடியாத விலங்கு எது? யானை. பின்னோக்கி நடக்க முடியாத விலங்கு எது? கங்காரு. எந்த விலங்கின் வியர்வை சிவப்பு நிறத்தில் இருக்கும்? நீர் யானை. கூடுகட்டி வாழும் ஒரே மீனினம் எது? ஸ்டிக்கில்பேக். தன் தலையை மேலே உயர்த்தி பார்க்க முடியாத விலங்கு எது? பன்றி. பறக்கவும் நடக்கவும் செய்யும் மீன் எது? கர்ணை மீன். தன் தலையை 360 டிகிரி திருப்பும் உயிரினம் எது? ஆந்தை. மூன்று கண்களை உடைய விலங்கு எது? டுவாட்டாரா எனப்படும் ஒரு வகை பள்ளி இனம். கூடுகட்டி வாழாத பறவை எது? குயில். எந்த விலங்கின் கைரேகை மனிதனின் கைரேகை போல் இருக்கும்? கோலா கரடி. கூடுகட்டி வாழும் ஒரே பாம்பு இனம் எது? ராஜநாகம். 13 அறைகள் உள்ள இதயம் கொண்ட உயிரினம் எது? கரப்பான் பூச்சி. உப்பு நீரில் இறந்துவிடும் மீன் எது? அரோவானா மீன். இது போன வீடியோவில் கேட்கப்பட்ட சிறப்பு கேள்வி. ஆசியா கண்டத்தில் மொத்தம் எத்தனை நாடுகள் உள்ளன? சரியான விடை 48 நாடுகள். இந்த கேள்விக்கான சரியான விடையை கமெண்ட் பண்ணுவோங்க. யார் யாருன்னு பார்க்கலாம். சுவாமிநாதன், சஞ்சய், காவ்யா, கீர்த்திவாசன், ஹரிணி. சரியான பதில் கமெண்ட் பண்ண அனைவருக்குமே நம்ம தமிழ் ஜிகே சேனலின் சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இது இந்த வீடியோவிற்கான சிறப்பு கேள்வி. கண்கள் இல்லாத உயிரினம் எது? இதற்கான விடையை உங்கள் பெயரோடு சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியான விடையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம தமிழ் ஜிகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.